காந்தியால் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லியிருப்பது வன்மம் கலந்த நோக்கம்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 75 ஆண்டுகள் ஆன பிறகும் காந்தி மீதான கோபம் வகுப்புவாதிகளுக்கு குறையவில்லை எனவும் சாடியுள்ளார். காந்தியடிகளை பொய்களாலும் அவதூறுகளாலும் கொச்சைப்படுத்தும் காலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நிகழ்காலம் எவ்வளவு வகுப்புவாத சகதியில் சிக்கியிருக்கிறது என்பதற்கு காந்தி இழிவுபடுத்தப்பட்டதே எடுத்துக்காட்டு எனவும் தெரிவித்திருக்கிறார். மத வெறியர்களால் காந்தியடிகள் கொல்லப்பட்ட ஜனவரி 30ஆம் தேதியை நாடு முழுவதும் மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதோடு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என திமுக எம்பி TR பாலு தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விருப்ப பட்டியல் எதுவும் காங்கிரஸ் கட்சி கொடுக்கவில்லை என்றார். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு வந்த குழுவினரை எம்எல்ஏ செல்வ பெருந்தகை தனது காரில் அமர வைத்து தானே ஓட்டிச் சென்றார். சென்னை அறிவாலயத்தில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். மக்களவை தேர்தலில் தருமபுரி தொகுதிக்கு அனுபவம் வாய்ந்த ஒருவருக்கு எம்பி சீட்டு வழங்க வேண்டும் என திமுகவினரிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தருமபுரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் கனிமொழி போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலை ஒட்டி தூத்துக்குடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இக்கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுகவின் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முதன்முறையாக இன்று கூடுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தொகுதி பங்கீட்டு குழுவை EPS அறிவித்த நிலையில் KP முனுசாமி தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. சசிகலாவையும் தினகரனையும் அதிமுகவில் சேர்க்க கோரி மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்திய போது எடப்பாடி பழனிசாமி அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக OPS தெரிவித்துள்ளார். கரூர் கூட்டத்தில் பேசிய அவர் ஊர்ந்து சென்று முதல்வர் பதவியை வாங்கியவர் EPS என விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்துதான் போட்டியிடப் போவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தேவைப்பட்டால் கூட்டணி அமைக்காமல் அமமுக தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்தார். சேலம் சூரமங்கலத்தில் அமமுக கட்சியின் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பேசினார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. இந்த வழக்கில் 2023ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நாகையில் உள்ள மீனவ கிராமங்களுக்கு மத்திய அரசின் பல திட்டங்கள் முறையாக சென்று சேர்ந்ததா என்ற சந்தேகம் எழுவதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். தமிழ் சேவா சங்கம் சார்பில் பெருங்கடம்பனூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க கும்பகோணம் சென்ற அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாலையின் இரு பக்கங்களிலும் சூழ்ந்த அதிமுக நிர்வாகிகள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தொடர் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை நோக்கி படையெடுத்த மக்களால் விக்கிரவாண்டி டோல்கேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
விளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதல் விலையில் டிக்கெட் விற்பனை செய்யும் இடைத்தரகர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிஎம்டிஏ உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா எச்சரித்துள்ளார். தமிழர் தேசம் கட்சியினர் சார்பில் மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு வேனில் வருகை தந்த இளைஞர்கள் சாலையில் ஆட்டம் போடும் வீடியோ வெளியாகியது. அப்போது போக்குவரத்திற்கு இடையூறு செய்யும் வகையில் கையில் கொடியுடன் நடனமாடினர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு அழைப்பு இருந்தும் பல்கலை அதிகாரிகள் அனுமதிக்காததால் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அனுமதி வழங்காததால் அவர்கள் நிகழ்ச்சியை புறக்கணித்தனர். சங்கி என்பது இழிவான சொல் கிடையாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஜினிகாந்த் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனத்தில் உண்மை இல்லை என்றால் அவரது மகள் ஐஸ்வர்யா கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவு இடஒதுக்கீடு பணியிடங்கள் பொது பிரிவினரை கொண்டு நிரப்பப்படாது என மத்திய கல்வி அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இடஒதுக்கீடு தொடர்பாக இருந்த சர்ச்சைக்கு கல்வி அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. சமூகம் மற்றும் அரசியல் அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூத் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வைர விழா கொண்டாட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பாஜக அரசு நாடு முழுவதும் வெறுப்பை மட்டுமே பரப்பி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை பயணத்தில் பேசிய அவர், ஒரு சில நிறுவனங்களின் நலனுக்காக மட்டுமே மத்திய அரசு செயல்படுகிறது என்றார். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பிவிட்டேன் என 9வது முறையாக பதவியேற்ற பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி வேறு எங்கும் செல்வதற்கான கேள்விக்கே இடமில்லை எனவும் திட்டவட்டமாக கூறினார். பீகாரில் மீண்டும் உருவாக்கியுள்ள பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி அடுத்த சட்டசபை தேர்தல் வரை கூட நீடிக்காது என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கருத்து தெரிவித்திருக்கிறார். 2025 தேர்தலுக்கு முன்னதாக நிதிஷ்குமார் மீண்டும் அணி மாறி விடுவார் எனவும் விமர்சித்தார். வரும் காலத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு மக்கள் கட்டாயம் பாடம் புகட்டுவார்கள் என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்தது குறித்து பேசிய அவர், நிதிஷ்குமார் இதுபோன்று நடந்து கொள்வார் என நினைக்கவில்லை என்றார். ஜேடியு மற்றும் நிதிஷ்குமாரின் உண்மையான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே என பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடும்பம் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி என விமர்சித்தார். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பு விதிகளை மீறி நபர் ஒருவர் உள்ளே புகுந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் ஹரியானாவின் நூ மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் மதுபான பழக்கத்திற்கு அடிமையானவர் என்பது தெரிய வந்தது. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சுகல்தேவ் பாரதிய சமாஜ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். மேடையின் பின்புறம் 5 மேற்பட்ட நிர்வாகிகள் நின்றிருந்த நிலையில் திடீரென மேடை சரிந்து விழுந்தது. கர்நாடக மாநிலம் மங்களூரில் தமிழ்ச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பெண்கள் மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என கூவி பொங்கலை சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள தனியார் உடற்பயிற்சி கூடத்தை அரசு கொறடா கோவிசெழியன் திறந்து வைத்து உடற்பயிற்சி செய்வது போல் போட்டோவிற்கு போஸ்ட் கொடுத்தார். அப்பகுதி MP மற்றும் MLAக்கள் உடற்பயிற்சி செய்து மகிழ்ந்தனர்.
கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பழக்கடையை மறைத்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாமலையின் நடைப்பயணம் குறித்த பேனரை போலீசார் அகற்றினர். இந்த நிலையில் புகார் அளித்த கடை உரிமையாளர் பிரபுவை செந்தில்குமார் என்பவர் செல்போனில் மிரட்டியதால் மீண்டும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் பயனாளிகளுக்கு தங்க நாணயமும் திருமண நிதியுதவியும் வழங்கினார். மேலும் மினி மாரத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயம் வழங்கி பாராட்டினார். கும்பகோணத்தில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்று அலங்காரத்திற்கு கட்டப்பட்டிருந்த வாழைத்தார்கள் மற்றும் கரும்புகளை பொதுமக்கள் பறித்துச் சென்றனர். அவர் வந்து சென்ற சில நொடிகளிலேயே அங்கிருந்த அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மாயமாகின. சென்னை திருவொற்றியூரில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அங்கும் இங்குமாக நின்று கொண்டிருந்த பெண்களிடம் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கெஞ்சி இருக்கையில் அமர வைத்தார். யாரு பத்த புள்ளையோ நானு, அம்மா தாயே உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், இருக்கையில உட்காருங்கம்மா என கெஞ்சினார். தமிழ்நாட்டில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை திட்டம் அருமையானது என கூறி வெளிநாட்டு சுற்றுலா தம்பதி வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது. மதுரையில் மாநகர அரசு பேருந்து ஒன்றில் அவர்கள் பயணம் செய்த நிலையில் பெண்களுக்கு கட்டணம் இல்லை என நடத்துனர் கூறினார். கரூரில் நடைபெற்ற ஆயுதப்படை கவாத்து பயிற்சி நிறைவு விழாவில் மாவட்ட எஸ்பி பிரபாகர் சிறுவர் சிறுமிகளுடன் அசத்தலாக நடனமாடி மகிழ்ந்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் மீஞ்சூர் மேம்பாலத்திற்கு கீழ் காவல்துறையினர் உதவியுடன் டேங்கர் லாரியிலிருந்து மனித கழிவுகளை சாலையோரத்தில் வெளியேற்றும் வீடியோ வெளியாகியது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வீட்டில் சமையல் செய்தபோது ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 80 வயது மூதாட்டி உடல் கருகி உயிரிழந்தார். மீனாட்சிபுரத்தில் வசித்து வந்த லட்சுமி என்பவர் சமையல் செய்யும் போது மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கோவையில் பட்ட பகலில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆல்பா நகர் பகுதியில் மர்ம நபர்கள் இருவர் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை அருகே பெண்ணை 6 ஆண்டுகள் காதலித்துவிட்டு திருமணம் செய்து கொள்ள மறுத்த இளைஞரை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கீழப்பனையூரைச் சேர்ந்த பாலு நம்பிக்கை மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கண்மாய் பகுதியில் சட்டவிரோதமாக கரம்பை மண் அள்ளியதாக இருவரை கைது செய்த போலீசார் மண் அள்ள பயன்படுத்திய டிப்பர் லாரி மற்றும் JCB பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழிச்சாலையில் அடுத்தடுத்து 5 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய விபத்தினால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வரப்பு தகராறில் விவசாயி ராஜாவை கல்லால் தாக்கி மற்றொரு விவசாயி ஈஸ்வரன் கொலை செய்தார். இதுகுறித்து ராஜாவின் உறவினர்கள் வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் செய்த நிலையில் ஈஸ்வரனை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மாட்டுச் சந்தையில் முதன்முறையாக ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு வந்த நிலையில் தலா 60,000 ரூபாய் வரை விற்பனையானது. ஆனால் குறைவான மாடுகள் மற்றும் வியாபாரிகள் வருகையால் மாட்டுச் சந்தை கலையிழந்து காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடு பேட்டையில் விஜயகாந்தின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் தேமுதிக தொண்டர்கள் 50-க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இரு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். சாத்தமங்கலம் அருகே நெய்வேலியிலிருந்து விருத்தாச்சலம் நோக்கிச் சென்ற ஸ்கார்பியோ கார் எதிரே வந்த கார் மீது மோதி கவிழ்ந்தது.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட்டு விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பொங்கல் வைத்து நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் விவசாய சங்க நிர்வாகி பி ஆர் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மருந்து கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர் தின்பண்டங்களை சாப்பிட்டுவிட்டு அசுத்தம் செய்து சென்றுள்ளான். கடையின் உரிமையாளர் புகார் அளித்த பெயரில் சிசிடிவி காட்சியை கொண்டு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி கிராமத்தில் அனுமதியின்றி வீட்டில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் விஜயகுமார் என்ற இளைஞரின் வீட்டில் போலீசார் ஆய்வு செய்தபோது நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரர் தனது மனைவியை ஆள் வைத்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. நங்கவள்ளி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரனின் மனைவி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் உள்ள ரயில்வே கேட்டு திடீரென பழுதானதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மேட்டுப்பாளையம் நோக்கி பயணிகள் ரயில் சென்றபோது மூடப்பட்ட ரயில்வே கேட்டினை கேட் கீப்பர் திறக்க முடியாமல் நீண்ட நேரம் தவித்தார். ஒவ்வொருவரும் 99 ரூபாய் அனுப்பி உதவி செய்ததன் மூலம் மேகாலயாவில் லாரி விபத்தில் உயிரிழந்த தருமபுரியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரின் உடல் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்டது. அரூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கண்ணாடிகள் ஏற்றிச் சென்றபோது லாரி விபத்தில் சிக்கினார். சென்னை ராயபுரம் பகுதியில் 5ஆம் வகுப்பு மாணவனின் காதை திருகி அறுத்த பள்ளி ஆசிரியை கைது செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதோடு ஆசிரியை மீது குழந்தைகள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யவும் வலியுறுத்தினர். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் மெட்ரோ பணிக்காக சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது பைக் மோதி இளைஞர் உயிரிழந்தார். மெட்ரோ நிர்வாகத்தின் கவனக்குறைவுதான் விபத்துக்கு காரணம் என கூறி உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே குடிபோதையில் இளைஞர் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஓங்கப்பாடியைச் சேர்ந்த கௌதமனை கொலை செய்ததாக அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது கார், பேருந்து என அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் காரில் பயணம் செய்த தாய் மற்றும் மகள் உயிரிழந்தனர். ஆசனூர் சிப்காட் எதிரே லாரியின் பின்னால் கார் மோதிய நிலையில் அதன் பின்னால் பேருந்து மோதியது. ஈரோடு மாவட்டம் வேப்பம்பாளையம் அருகே கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் சென்ற சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கல்லூரிக்கு அருகில் உள்ள சாலை வளைவில் திரும்பும் போது பேருந்து கவிழ்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஊருக்குள் வராத தனியார் பேருந்தை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்து இரவு நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக ஏற்பட்ட சிரமத்திற்காக பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகளிடம் மக்கள் மன்னிப்பு கேட்டனர். விண்மீன்கள் மற்றும் கோள்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்ற விண்மீன்கள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். அவர்களுக்காக 12 லட்சம் மதிப்புள்ள பிரத்யேக தொலைநோக்கி வரவழைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடக்காடு கிராமத்தில் நடைபெற்ற பழமையான பொருட்கள் கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கண்காட்சியில் மிகவும் பழமை வாய்ந்த நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டெருமைகள் கிராமத்திற்குள் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். குடியிருப்பு பகுதிக்குள் காட்டெருமைகள் நுழைவதை தடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை அருகே தன்னை கடித்த பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்ற கூலி தொழிலாளியால் பரபரப்பு ஏற்பட்டது. காவனூர் காலனி பகுதியைச் சேர்ந்த கதிரவன் என்பவர் தனது நண்பர்களுடன் வீட்டின் வெளியே பேசிக் கொண்டிருந்த போது அவரை கண்ணாடி விரியன் பாம்பு கடித்தது.
ஆறாவது கேலோ இந்தியா யூத் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் தமிழக அணி தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறது. இதுவரை 29 தங்கம், 18 வெள்ளி மற்றும் 30 வெண்கலம் என மொத்தம் 77 பதக்கங்கள் வென்று இரண்டாவது இடத்தில் உள்ளது தமிழ்நாடு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் மாநில அளவிலான மின்னொளி கூடைப்பந்தாட்ட போட்டி 5 நாட்கள் நடைபெற்றது. ஆண்களுக்கான பிரிவில் சென்னை SRMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அணியும், பெண்கள் பிரிவில் சென்னை ரைசிங் ஸ்டார் கூடைப்பந்தாட்ட அணியும் முதல் பரிசை பெற்றன. சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கிடையேயான கை மல்யுத்த போட்டியை காவல் ஆய்வாளர் இளங்கனி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள். குஜராத் மாநிலம் காந்திநகரில் 69வது பிலிம்ஃபேர் விருது வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் திரளான சினிமா பிரபலங்களும் பங்கேற்றனர். 69வது பிலிம்ஃபேர் விருது விழாவில் சிறந்த நடிகர் மற்றும் நடிகைக்கான விருதை பாலிவுட் நட்சத்திர தம்பதி வென்றுள்ளது. அதன்படி அனிமல் படத்திற்காக ரன்பீர் கபூருக்கு சிறந்த நடிகருக்கான விருதும், சிறந்த நடிகைக்கான விருது ராக்கி ஆர் ராணி கி பிரேம் கஹானி நாடகத்திற்காக அலியா பட்டிற்கும் வழங்கப்பட்டன. கலக்கல் காமெடி கூட்டணியான ஆர்யா சந்தானம் மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர்யா, நானும் சந்தானமும் இணைந்து அட்வென்ச்சர் ஃபேண்டசி கதையில் கார்த்திக் யோகி இயக்கத்தில் சீக்கிரம் நடிக்க இருக்கிறோம் என்றார். இசையில் எப்போதும் 100 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியவர்கள் இளையராஜாவும் ஏ.ஆர். ரஹ்மானும் தான் என இயக்குனர் மிஷ்கின் பாராட்டு தெரிவித்தார். சென்னையில் டெவில் திரைப்படத்தின் படக்குழுவினர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது மிஷ்கின் இதனை தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் கடற்கரையில் கிடந்த குப்பைகளை நடிகை லாவண்யா திரிபாதி அகற்றினார். மிஸ் பெர்ஃபெக்ட் என்ற திரைப்படத்தின் விளம்பரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பீச் கிளீன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கடற்கரையில் குப்பைகளை அகற்றினார். தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத் தேரில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் 2வது நாளாக தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க சிறப்பு தீபாராதனையுடன் சுவாமி 5 முறை தெப்பத்தை வலம் வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நடந்து வரும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை விழாவில் சிறுவர்கள் இருவர் நாதஸ்வரம் வாசித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர். ஆராதனை விழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள கம்பகரேஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் 108 கலைஞர் கலந்து கொண்டு அசத்தினர். பிப்ரவரி 2ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் தொடங்கின. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டி தூய ஆவியானவர் ஆலயத்தில் புனித செபஸ்தியார் ஆண்டு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரின் சப்பரங்களை தோள்களில் சுமந்து வீதி உலா சென்றனர். பேசஞ்சர் வெஹிக்கிள் மாடல் கார்கள் கடந்த ஆண்டில் 100,000 யூனிட்கள் விற்பனையாகி சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மாருதி பிரசா, கிராண்ட் விச்சாரா, டாடா நெக்ஸான், ஹூண்டாய் கிரெட்டா உள்ளிட்ட மாடல் கார்கள் அதிக அளவில் விற்பனை ஆகியதாக கூறப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரியல்மி 12 Pro 5G போனின் கேமரா அம்சங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சினிமா கிரேட் போர்ட்ரேட் இந்த கேமராவில் கிடைக்கும் என ரியல்மி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.